ஊருக்குள் வீட்டுக்குள் குடியிருக்கும் பெண்களுக்கே இந்த சமுதாயத்தில் சரியான பாதுகாப்பு கிடைப்பதில்லை. இப்படியிருக்க சாலையோரம் வசிக்கும் பெண்களின் கதை என்னவாக இருக்கும்? தலையில் ரத்தம் வழிய கண்ணீர் வடித்து நிற்கும் இந்த பெண்ணுக்கும் இதே கதிதான் ஏற்பட்டுள்ளது. அழுகாதீங்க, அழுகாதீங்க. எதுக்கு அடிச்சீங்க ஆட்டோல இருந்து? நகராட்சியில் குப்பை அள்ளும் வேலை செய்து வந்து சாலையோரத்திலே வசித்து வந்த இந்த பெண்ணுக்கு பாலியல் ரீதியிலான துன்புறுத்தல் ஏற்பட்டுள்ளது. மதுரை பெரியார் பேருந்து நிலையம் பகுதியில் சாலையோரத்தில் வசிக்கும் பெண்கள் சில காம மிருகங்களிடம் சிக்கி வருவது தொடர்கதையாகியே வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை இரவு சுமார் 11 மணிக்கு மேல் ஆட்டோவில் வந்த இளைஞர்கள் சிலர் சாலையோரத்தில் வசித்து வந்த பெண்ணிடம் வம்பெடுத்து பாலியல் இச்சைக்கு அழைத்துள்ளனர். இதற்கு மறுப்பு தெரிவித்த காரணத்தினால் ஆத்திரமடைந்த கயவர்கள் கருங்கல்லை எடுத்து பெண்ணின் தலையில் ஓங்கி அடித்துவிட்டு தப்பியுள்ளனர். 500 ரூபாய்க்கு வரியா, 100 ரூபாய்க்கு வரியா? ஏன் ஆம்பளைங்க வந்து இருக்கிற மாதிரி தானே பொம்பளைங்களும் பிளாட்ஃபார்த்தில் தங்குறோம், ஏன் இந்த கட்டு இது பண்ணுறாங்கன்னு தெரியல. போதை ஆசாமிகளிடம் சிக்கி தப்பிக்க முயன்றாலும் முடியாத இந்த பெண்கள் காவல்துறையை நாடிய போதும் இவர்களுக்கு நேர்ந்த கதி அதோ கதிதான். காவல்துறையினரே சிலர் வந்து இவ்வாறான பெண்களை அழைப்பதும் ஆபாசமான வார்த்தைகளால் அர்ச்சனை செய்து அடக்கி ஒடுக்குவதும் நிகழ்ந்து வருவதுதான் வேதனையின் உச்சம். நைட்டில் வந்து ஏன் பெறுகிற, ஏன் செய்கிற, ஏன் இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அசிங்கமான வார்த்தையை பெரியார் நகர் காவல்துறை ரொம்ப அசிங்கமான வார்த்தையால் திட்டாங்க. நேற்று நைட்டு வந்து பத்து தூங்கிட்டு இருக்கேன், ஒருத்தன் ஆட்டோவில் எடுத்துகிட்டு வந்து நின்றுட்டு என்ன சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு ஏஞ்சி பார்க்கறதுக்குள்ளே கட்டியை தூக்கி மண்டையில் வச்சு ரத்தம்லாம் இது பாருங்க. கஞ்சா மற்றும் போதை வஸ்துகளுக்கு அடிமையானவர்களால் தொடர் தொல்லைக்கு ஆளாகி வரும் இதுபோன்ற ஆதரவற்ற பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குமா, காவல்துறையினரின் அலட்சியம் மேலும் தொடருமா என்பதே மதுரை மக்களின் கேள்வியாக உள்ளது.